செகண்ட் க்வெஸ்சனோட செஞ்சோம். இதுல இன்டெக்ரல் சீகண்ட் x என்ன கேக்கணும்னு ஃபார்முலா எனக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் சீகண்ட் x tan x dx ஈக்குவல் டு அவர் இது சீகண்ட் x பிளஸ் c. இது வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ அதே இதை இங்க அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ சீகண்ட் x அப்படிங்கிறது என்ன, 2 மைனஸ் 15 x தென் பை இன்னர் ஃபங்க்ஷன். இதனுடைய இன்னர் ஃபங்க்ஷன் என்ன, 2 வந்து 0 ஆயிரும். இதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 15. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். தென் கம் டு நெக்ஸ்ட் ஒன். இதை நம்ம எப்படி எழுதலாம், இதை பார்த்தவே தெரியும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் பை 4, ஏன்னா இன்னர் ஃபங்க்ஷன் என்ன வருது, 4x வருது. அதே மாதிரி இதை வந்து 81 நம்ம எப்படி எழுதலாம், 9 ரூட் ஆஃப் 9x ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இது நம்மளை வந்து ஏமாத்துறதுல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 81 பார்த்தா இங்கே எப்படி 4 வந்துன்னா டிவைட் பை 4 எழுதுறோம் இல்லையா, இங்கே 81 பார்த்தோன்னா டிவைட் பை 81 எழுதிடும். 45 ஹோல் ஸ்கொயர்னு போட்டு வரும் இந்த ஃபார்முக்கு. இங்கே எப்படி 4x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி 81 9x ஹோல் ஸ்கொயர் பண்ணி வரும். அதே மாதிரி இதுவும் அப்படிதான். எப்படி எழுதலாம், இங்கே 1 பிளஸ் இது 6x ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதணும். இது வந்து நம்ம நம்மளை ஏமாத்துற வேலை. இதை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக கீழே பை 36 போட்டுருவோம், கண்டிப்பாக போடுவோம் அந்த மாதிரி தான். ஆனால் இதை நம்ம எப்படி மாற்றணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும். 6x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ஃபார்முலா என்ன, டேன் இன்வர்ஸ் எக்ஸ், இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், ஃபார் திஸ் ஆல்சோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ நம்மளுக்கு எப்படி எழுதலாம், ஸோ திஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிறது என்ன இருக்கு, 4x தென் பை இது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 into 1. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிறதுல 9x பை இந்த இடத்துல என்ன வரணும், 9 அப்படின்னு வரணும், இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் சாரி டிவைட் இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ 9 bracket 1 இதுக்கு பார்க்கணும் என்ன, டேன் இன்வர்ஸ். ஸோ டேன் ரூட் வந்தால் தான் சைன் இன்வர்ஸ். இஃப் யூ ஃபைண்ட் ரூட் யூ ரைட் டு யூஸ் சைன் இன்வர்ஸ், நோ ரூட் மீன்ஸ் யூ ஆர் யூசிங் ஒன்லி டேன் இன்வர்ஸ். ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் என்ன இருக்கு, 6x தென் பை 6 அப்படின்னு வரும். எந்த ஆன்சர் போகுது, x is 1.21. So, அங்க by 4, the next one by 9, then by 6. இதில் வந்து நமக்கு answerல வந்து இந்த 9 வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கு, 1/9 அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லாம் ஒன்றுதான். இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்காங்க, 1/6 அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.